இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பஞ்சு மிட்டாய் வந்து செய்ய போறோம். அது எதை வச்சு வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மிக்சியை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். இந்த மிக்சியை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா வந்து நீங்களே செஞ்சிடலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஜார் இந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை கூட நீங்க யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்டன் கேண்டி வந்து நம்மளால பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே உள்ள ஜாரை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஜார் இருந்துச்சு அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடஞ்சிருச்சு, ஸோ இதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரி ஓகே இதை வந்து போட்டலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆகாது, ஸோ அதனால் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியாது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதனால வீட்டு மிக்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வைக்க முடியும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி செய்யறது அது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாரை வந்து கலெக்டறதுக்கு வந்து
வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் திருகினாலே போதும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து எடுத்திங்க அப்படின்னா அந்த இது வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா இழுத்திங்கன்னா வரதான் செய்யும். நம்மளுக்கு கீழே எடுக்க போகிறதுல இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்க்ரூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கலட்டி வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தகர டப்பாவும் நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வீட்டில் இருந்துச்சு. இந்த மஞ்சள் பொடி டப்பா எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அது வந்து நான் கடைசி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லூஸாக தான் இருக்குது இதில், அந்தளவுக்கு இதாயிருச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரூ எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைப் எடுத்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வேணால் இதில் வேணால் போட்டு இதை வந்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து அட்டாச் பண்ணணும் தேவைப்பட்டால் வந்து வச்சுக்கலாம்ல. ஸோ அதனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடு கீழேனா வந்து பாருங்கள், ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு இது தந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இதில் வந்து மொத்தமாக கடைசி வந்து வைக்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி டப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் மஞ்சள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தகர டப்பா இருந்துச்சு. ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து லைட்டாக துரு இருந்துச்சு, சுரண்டி எடுத்துகிட்டேன், சரியாயிருச்சு இப்போ. சரி ஓகே, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஹோல்ஸ் வந்து போடணும். ஹோல்ஸ் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்து ஊத்த மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹோல் வந்து போட்டாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து போட போகிறோம். ஆணியை வச்சு தான் வந்து ஓட்டை வந்து போடுவோங்க. ஆணியை வந்து பார்த்தீங்கன்னா உள்வாக்கில் வந்து அடிக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரப்பாகு வந்து பார்த்தீங்கன்னா வெளி நோக்கி வந்து வரும். நீங்கள் வெளியே இருந்து வந்து ஹோல் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்கரப்பாகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வராது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க நோக்கி வந்து அடிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அடிச்சு 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 ஓட்ட போட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு நெளிச்சுதல் ஆயிடுச்சு. ஓட்டை வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூணு அடுக்கு வந்து நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிக்கு அடியில் ஒன்று இந்த கருப்பு கலராக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அடித்து விட்டுலாம். நல்லா அமுக்குனாலே போதும் இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டைட் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நல்லா டைட் வச்சு விட்ருங்க. கீழே இங்கனக்குள்ளே பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா டைட் வச்சுருங்க. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு போனது இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இது சுத்தம் போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்துற மாதிரி வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த இது முடிஞ்சிருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி வந்து எடுத்துக்கிறேன். மிக்ஸி மேலே இதை வச்சுட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆயிருச்சு இங்கனக்குள்ளே. இப்போ வந்து இது சுத்துதான்னு பார்க்கலாம். சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன்.
பயங்கர ஸ்பீடா சுத்துது. அது சுத்துற ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒட்டியிருப்பாங்க போல்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பதிலாக வந்து வேறு தகரத்தை எடுத்து அதை வந்து ஓட்டை வந்து போட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அலுமினிய கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர் நல்லா சுற்றுது பார்த்திங்களா. சரி ஓகே, இது வந்து எந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வச்சு நான் டைட் வந்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிவிட்டு லாக் உள்ளதான்னு பார்த்துக்கோங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டியை வந்து எடுத்துக்கோங்க. பெட்டி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஊற்ற மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கேண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டிக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். சும்மா நார்மலாக ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சதுக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சக்கரப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சக்கரப்பாகு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சீனியை வந்து போட்டு இது பண்ணுறது தான். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து வரும். நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிக்கலாம். ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா இதாகியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்கரப்பாகு வந்து காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சதுக்கு அடுத்து வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நல்லா வந்து ஹீட் ஆகணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்கரப்பாகு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சக்கரப்பாகு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் லைட்டாக கரைஞ்சிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக தான் இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா வந்து வரும். ஸோ அதுக்காக சரி ஓகே, இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இது வந்து பதம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் லைட்டாக வந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வந்து வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து அதில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த இதுக்கு வந்து செட்டப்பில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரைச்ச பாகம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகு வந்து காய்ச்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து போட்டுக்கலாம் நம்ம. மிக்சியை வந்து போடு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக காட்டன் கேண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம இல்லைங்க, எனக்கே நம்ப முடியல, நல்லா தாங்க வருது. நம்ம மிக்சியை யூஸ் பண்ணி வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குச்சியில் வந்து எடுத்துருக்கணும். நான் ஒரே இதில் வந்து ஊற்றுனனால வந்து பார்த்திங்கன்னா குச்சை வச்சு எடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குச்சியில் வந்து எடுத்துக்கலாம். குச்சை வந்து நான் எடுத்துக்கிறேன். குச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமலை மிக்சியை வச்சு கண்டிப்பாக செய்யலாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வருது பாருங்க. நம்மளுக்கு வந்து நல்லா தாங்க வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு நம்மளுக்கு சுற்றி பாருங்க. செமலைங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் வந்து குத்தி வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தான் வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செமங்க, நிறையாவே வந்திருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. சுற்றி வந்து எடுத்தாலே நிறையா தான் நம்மளுக்கு வந்து வரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சியை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் உள்ளக்க இருக்குது, நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மிக்சினால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, சுத்தமலையாக வந்து பார்த்துருப்பீங்க, பயங்கர ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3-4 தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு, வச்சது சரியில்லை, பிஞ்சிட்டு வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தான் இது பண்ணோம். நம்மளுக்கு கிண்ண மாதிரி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைட் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதிலேயே நல்லா நின்றுக்கிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கண்டி வந்து கிடச்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.